தானே நமக்கு கல்யாணம் முடிஞ்சது. அதுக்குள்ள என்ன மட்டும் என் வீட்டுல திருச்சி ஊருக்கு அனுப்புறாங்களே, நீ போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே? சொன்ன வார்த்தை காப்பாத்தலே. சரி சரி, நீ வர்ற வரைக்கும் நீ ஞாபகமா எனக்கு ஒரு முத்து கொடு. இருக்கும் கோழி பழம் இருக்கே, தட்டி தட்டி ஏற்பட்ட கோழியே
உலக மாட்டை தூக்கி சொல்ல மாட்டாயோ. அடிக்கலாம் ஏன் அடிக்கலாம்? இவர் பெரிய அம்பிகாபதி அமராவதிக்கு கோவிலை தூக்கி அனுப்புறாரு. ஏய், ஊரெல்லாம் தாண்டி ஆள் மட்டுமில்ல, என் கோவில் கோவில கூட குடும்பம் வைக்கிறான். அவையோ உனக்கு உலகமா கிடைக்க மாட்டாப்பா, அவளை மறந்துருப்பா. என்ன பேச மாட்டீங்க நீங்க எல்லாம்? கல்யாணம் ஆகி பொண்டா பேர் தயாரியா இருக்கீங்க. உனக்கு வயது போச்சு, வருஷத்துக்குள்ள கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் கல்யாணம் ஆகி கம்மி பையனா இருக்கணுமா? அதுவும் தலையெழுத்துப்பா. கல்யாணம் ஆனா நேரம் எப்படி? எனக்கு எனக்கு மேல நல்லா இருக்கு. இந்த ஊர் தரப்புகளுக்கு நான் தெரியல. அது போகட்டும், கையில தான் கோழி வச்சிருக்கு. அண்ணா, என் பொண்டா கிட்ட சேவல் இருக்கு, என்கிட்ட கோழி இருக்கு. மூட்டை விட்டா திரும்ப தவிர கழுத முட்டையே போட மாட்டேங்குது. இது உடம்பு துறையில ரோகம் பண்ணுவா. என்ன கூட பாப்பு? இந்த கோழி வளர்த்தாலும் இது முட்டையே போறது. கூட வெளியில எடுத்து வச்சுட்டு ஏசி எல்லாம் புரியும். என்ன ஓ அம்மா, குளிக்காம வெள்ளாம என்னமோ குளிய முடிஞ்சிட்ட மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. இன்னும் சமைக்கலையா? இல்ல, என் புரிசு என்னைக்கு இந்த வீட்டுக்கு வராரு? உங்க அப்பா குத்து சொந்த காலம்ல அவன் செத்தது கூட என்னால வர முடியல. பாவம், கருங்கரங்கு எனக்கு நல்லாவே படுங்க. உனக்காக தானே அவளுக்கு நீ தானே சிரிப்பு குடுறே. சிரிப்பு குடுறியா? வந்தவரையும் அவன் இவ்வளவு சிரிப்பு காட்டான், இப்ப எது சிரிப்பு காட்டுறான்? ஒருவேளை சின்ன வயசுல ரெண்டு பேரும் சிரிச்சு விளையாடுறாங்க போல இருக்கு. விளையாடு இருந்தா சிரிப்ப குடிச்சதான ஆரணும். ரொம்ப போர் அடிக்குது. உங்களுக்கு பாடப்படுமா? பாட தெரியும் மனதா. உனக்கு பிடிச்ச பாட்ட பாடவா இல்ல எனக்கு பிடிச்ச பாட்ட பாட? உங்களுக்கு பிடிச்ச பாட்ட பாடுங்க. ஏஸ்டி மாறி பாடம் பாரு. La 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 la
அதான் சொல்றேன். அங்க பாரு ஊரு ஜனங்கள் இந்த மரத்துல கள்ள கட்டி தொங்கிட்டு இருக்காங்க. நானும் கள்ள கட்டி தொங்கிட்டு இருக்கேன். தெரியுமா, யாராவது காதலிச்சு அவங்க மனசுல நினைச்சு இந்த கள்ள கட்டணும், அவங்க காதல் நிறைவேறணும் ஒரு நம்பிக்கை. நான் யார காதலிக்கிறேன்னு நீ கேட்கவே இல்லையே. எனக்கு புரியாது, நான் அவங்க காதலிக்கிறேன். வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது காரணமே ஒரு தமிழ் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான். நான் உன் மேலே பார்த்து போவேன். நான் உன்ன ஒண்ணுமே தெரியலையே. தெரிஞ்சாங்க உங்களோட குழந்தைய கடிச்சா தப்ப தாண்டா செய்யும். தேவி எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆமா, நீ எங்க அப்பனாச்சிருங்கப்பா. என்னடா, நமக்கும் ஒரு அப்பா இருக்காங்க, அவனுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு கொடுத்தது கொஞ்சம் வேலைக்கு முடிச்சு இருக்காட. இந்த கூடு மேலே இப்படி தண்ணி அடிக்கிற அளவுக்கு எனக்கு என்னடா தகவலை. நான் ஒரு கதை சொல்றேன்ப்பா, அது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்க. கதையா? என்னடா அது சொல்லுடா. வாங்க இடம் சொல்றது அங்க போறாங்க. கதையா? அப்ப ஒரு கருப்பு காக்க ஒரு கருங்கு இதை காதலிச்சுதான். அந்த குயில் நான் எப்ப வெள்ளையா மாறுறதோ அப்பதான் உன்னை நான் காதலிப்பேன்னு சொல்லிட்டேன். அந்த காக்க நீ எப்ப வெள்ளையா மாறுறது, நான் எப்ப உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த சுண்ணாம்பு தொட்டி மேல எழுந்து அந்த குயில் மேல எதிர்நிச்சு. அந்த குயில் கொஞ்சம் கொஞ்சமே வெள்ளையா மாறுறப்போ அந்த காக்க உயிரோட இல்லையா? இது என்னப்பா தோணுது, செருப்பால என்ன அடிக்கணும்னு தோணுது. ஏன்டாதே காதல் கதையா இப்ப பேசுறேன். அப்படி யாரடா காதலிச்ச? தங்கச்சியோட பேர் அழகம்மாவப்பா. அழகம்மாவியா? அதுக்கு அவ என்னடா சொன்ன? அவ என்ன ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டப்ப. அடே, அதனாலதான் வாழ முடியாத. எங்க நான் தாலி நீ கட்டி கொடு பாக்கலாம். என்ன யோசிக்கிறேன், எனக்கு தெரியுமா உன்னால காட்ட முடியாது. என்ன, ஒரு தமிழ் தொண்டோட கருத்துல ஒரு ஆம்பளை தாலி கட்டல அது உயிரிழக்கிற வரைக்கும் அது அவனால காட்ட முடியாது. ஒரு பொண்ணு காலத்துல ஒரு ஆம்பளை தாலி கட்டல தாலி கட்டி கொடுக்க முடியாது. ஒரு ஆம்பளை கழுத்துல ஒரு ஆம்பளை கட்டல. என்ன சொல்றீங்க, என்ன விஷயம்?
தலைக்கு அவன் பத்தா வாங்கி கொடுக்கான். அப்பா வாங்கி கொடுக்க முடியுமா? அப்பா எனக்கு பிறகு பிற குழந்தைக்கு இன்னும் அப்பான்னு அரை சொல்றது. நல்லா வாயத்தி சிரிங்க. ஏய் சிரிப்புக்கு, சிரிப்புக்கு என்ன